வணக்கம் சட்டமன்ற முக்கிய அறிவிப்பின்படி பால் மற்றும் பால் பொருட்களுடன் விலை வந்து உயர்த்தப்பட்டாங்க இது எந்தெந்த மாநிலங்களுக்கு பொருந்தும் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டாங்க என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்படமாக பிரீஃபாக பார்த்தாலும் மறக்கமாக ஸ்கீப் பண்ணாம உங்களுக்கு தமிழக அரசு தற்போது பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டன் குளிப்பிடிங்க சொல்லிடுங்க பில் பட்டன் இந்தியோடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் பார்க்கும்போது பல்வேறு பொருட்களோட விலை வந்து உயர்த்தப்பட்டே வந்துட்டு இதன் காரணமாக நாளை மறுநாள் முதல் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரை ஜவுளி உற்பத்தியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அதே போன்று இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலங்களில் பால் பொருட்களின் விலை வந்து பத்து ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தற்போது கூறப்பட்டாங்க அதாவது புதுச்சேரி மாநிலங்களில் தற்போது நிலவரப்படி பால் பொருட்களின் விலை வந்து உயர்த்தப்பட்டாங்க முக்கியச்சேரி அரசு சார்பில் குருமாம்பேட்டில் பான்லே எனப்படும் பால் கூட்டுறவு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது பான்லே மூலம் பால் தயிர் மோர் நெய் ஐஸ்கிரீம் பன்னீர் போன்றவை உற்பத்தி செய்யப்படுகிறது இவற்றின் விலை பான்லை நிறுவனம் தற்போது நேற்று முதல் திடீரென உயர்த்தப்பட்டுள்ளது குறைந்தபட்சம் விலையாக இரண்டு ரூபாய் அதிகபட்சம் பத்து ரூபாய் வரை பால் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது ஆறுநூறு ரூபாய்க்கு விற்ற ஒரு லிட்டர் நெய் ஆறுநூற்றி ரூபாய் என உயர்த்தப்பட்டுள்ளது பத்து ரூபாய்க்கு விற்றப்பட்ட நூறு மில்லி தயிர் பன்னெண்டு ரூபாயாகவும் மற்றும் பாஞ்சு ரூபாய்க்கு விற்கப்பட்ட லெசி இருபது ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது எண்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட இரநூறு கிராம் பாதாம் பவுடர் தற்போது நூறு ரூபாயாக விற்கப்பட்டு வருகிறது ஐம்பது கிராம் பால்கோவா இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி ஐந்து ரூபாய் வரையும் நாற்பது ரூபாய்க்கு விற்ற நூறு கிராம் பன்னீர் தற்போது ஐம்பது ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது பான்லை நிறுவனம் மூலம் ஐஸ்கிரீம் தயாரிக்கப்பட்டு வருகிறது இதன் விலையும் உயர்த்தப்பட்டது முப்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட குல்ஃபி முப்பத்தி ஐந்து ரூபாயாகவும் மாற்றம் செய்யப்பட்டது அதே போன்று ஐஸ்கிரீம் வகைகள் ஐந்து ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு காரணமாகவும் சர்க்கரை விலை மற்றும் அட்டை பெட்டி போன்ற மூலப்பொருட்களின் விலை உயர்வே காரணம் என தற்போது கூறப்பட்டனர் நன்றி வணக்கம்